நேயர்களுக்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு நேய மிகுந்த நல்வாழ்த்துக்கள். பொது முடக்க காலத்திலே, வரலாறு காணாத சூழலிலே, கல்வி நிறுவனங்களிலே மாணவர்கள் சங்கமிக்கும் சூழல் இல்லாமல் போயிருக்கிறது. கல்வியை மாணவர்கள் தேடி வரக்கூடிய காலம் தடைப்பட்டாலும் கல்வி மாணவர்களை தேடிச் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கோடு மாணவர்களை மட்டுமல்ல பொது சமூகத்துக்குமான ஒரு சமூக கல்வியாக கல்லூரி பாடத்தை ஆக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அது கனிவதற்கு காரணமாக இருந்த கவிக்கோ மன்றம் அண்ணன் சிங்கப்பூர் எம்ஏ முஸ்தபா, இந்த அருமையான ஒருங்கிணைப்பை செய்து தந்த அன்பு தோழர் கவிஞர் மகிழன், தம்பி வசீம், தம்பி கவின் முகமத் உள்ளிட்டோருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை பற்றி சொல்கின்றோம். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு பாடத்திட்டம், தமிழ் பாடத்திட்டம், அதில் முதல் பருவம், அதை நாம் இணையத்தில் நடத்தி உங்கள் இதயத்தில் அதை பதிய செய்கின்ற ஒரு இனிய முயற்சி. இதை மாணவர்கள் மட்டும்தான் பார்க்க வேண்டுமா, மாணவர்கள் மட்டும்தான் கேட்க வேண்டுமா என்றால், கல்வி பொது உடைமையானது, மாணவர்கள் மட்டுமல்ல அனைவருமே இதை அறியலாம், அதன் ஆழம் உணரலாம், வாழ்வில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே மாணவர்களுக்கு தேர்வுக்காகவும் மற்றவர்களுக்கு வாழ்வுக்காகவும் இலக்கியம் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு முதல் பருவத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற பாடங்களிலே மரபு கவிதை என்கின்ற முதல் அலகிலிருந்து தொடங்குவோம். கவிதை என்று சொன்னாலே நாம் பாரதியை தவிர்த்து விட்டு சிந்திக்க முடியாது. பாரதி எட்டயபுரத்திலே பிறந்தார். 11/12/1882 பிறந்தார். 11/9/1921 இறந்தார். அவருடைய பெற்றோர் சின்னச்சாமி ஐயர், லட்சுமி அம்மையார். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம். அதுதான் பிற்காலத்தில் பாரதி என்று பட்டமாக வந்தது என்கின்ற அடிப்படை தகவல்கள் அனைவருக்குமே தெரியும். நாம் கூறியது கூறலை விடுத்து கூர்மையானதை கூறுவதற்காக பாரதி எப்படி மற்ற கவிஞர்களிடமிருந்து வேறுபட்டு நிற்கிறார், ஏன் பாரதி தலையாயவனாக தனித்துவம் மிகுந்தவராக இருக்கிறார் என்று பார்த்தால், உலக பார்வையோடு தன் கவிதைகளை அமைத்து கொண்டவர், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கொடுமைகளை, அவருடைய வேதனைகளை தன்னுடைய பாடல்களில் பதிவு செய்தவர், எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய தனி நபர் உயர்வை விட, தன் நலத்தை விட, தன் குடும்பத்தின் உயர்வை விட நாட்டின் உயர்வு, சமூகத்தின் உயர்வு முக்கியமானது என்று கருதியவர், அதன்படி சொல்லுக்கும் செயலுக்கும் சுவர் எழுப்பி கொள்ளாமல் தன்னுடைய இலக்கிய பயணத்தை அமைத்து கொண்டவர். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு பாரதியார் எதற்கு தேவைப்படுகிறார், இதை கல்லூரி வளாகத்திலே மாணவர்களுக்கு நடத்தினால் போதுமே என்றால், இது எப்போது பொது சமூகத்திற்கு தேவையான பாடமாகிறது. பாரதியார் என்று ஒரு கவிஞர் இருந்தார், அதை சில பேர் தங்களுடைய அரசியல் நலனுக்கு கூட பாரதியாருடைய படத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்புவதை பார்க்க முடிகிறது. ஆனால் பாரதி எப்படி பொது சமூகத்திற்கு தேவைப்படுகிறார் என்று சொன்னால், அவர் உலகளாவிய பார்வையோடு உள்ளடங்கிய தேசியத்தை பாடியவர். இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை உண்டு, இந்த நாட்டினுடைய அத்தனை பேருமே சகோதரத்துவம் உடையவர்கள், ஒருவர் நலனில் ஒருவர் அக்கறை கொள்ள வேண்டியவர்கள் என்பதை ஒரு அருமையான பாடலிலே பதிவு செய்கின்றார். அந்த பாடலை நீங்கள் இறுதியில் இசை வடிவத்திலே கேட்கலாம். பாரதி சின்னச்சாமி ஐயருக்கு பிறந்தார். சின்னச்சாமி ஐயர் பஞ்சாலை அதிபர். பஞ்சாலையை கவனித்திருந்தால் பாரதி கந்தலாகி இருக்க மாட்டார். பாரதி கந்தலாகாமல் இருந்திருந்தால் தமிழ்கவிதை சலவையாகாமல் இருந்திருக்கும். பஞ்சாலை நூல் மானம் காக்கின்ற வேட்டியானது, பாரதி எழுதிய நூல் மானத்தை மீட்கின்ற ஈட்டியானது. பஞ்சாலையிலிருந்து வந்த நூல் இருக்கிறதே அது மானம் காக்கின்ற வேட்டியானது, பாரதி எழுதிய நூல் இருக்கிறதே அது மானம் மீட்கின்ற ஈட்டியானது. அந்த அளவுக்கு மக்களை தட்டி எழுப்பிய பாவலன், புதுநெறி காட்டிய புலவன், ஜாரின் கொடுமை தாங்கா ரசியம் ஏறுற லெனினை ஈன்றே தீரும், செல்வம் சில்லோர் செல்வர் சில்லோர் நல்வாழ்வுக்கே எல்லா மக்களும் என்ற பிரான்சில், குடிகள் குடிகட்கென கவி குவிக்க விக்டர் யூகோ மேகினான் அன்றோ, இது பாரதிதாசன் வரிகள்.
புதுநெறி காட்டிய புலவன் என்ற தலைப்பிலே பாரதியாரை பற்றி எழுதுவார். தமிழுக்கு தகு உயர் வளைக்கும் தலைவனை எண்ணி தமிழ் தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்றெல்லாம் அவர் அதிலே பாராட்டுகின்றார். மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழுக்கு பாரதி தகுதி தந்ததும் என்னென்று உழைப்பேன் என்று பாரதிதாசன் பாடுகின்றார். இத்தகைய பெருமைக்குரிய, சிறப்புக்குரிய, தனித்துவத்துக்குரிய இந்திய மக்கள் அனைவருமே ஒரு நிலையில் இருப்பவர்கள் என்று சொன்ன பாரதியாருடைய பாடலை நாம் சென்னை பல்கலைக்கழகத்துடைய முதலாம் ஆண்டு முதல் பருவ மாணவர்களுக்கான அந்த பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம்.